श्री गुरुभ्यो नमः श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा दशकम 27ல அமிர்தமதனம் கூர்மாவதாரம் அழகா வர்ணிக்கிறார். துர்வாசா சுரவனிதாப்த திவ்யமான்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயஹ நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்ரம் காக்ஷாந்தி ஸ்வதிதர தேவதாம்ஷஜானாம். ஒரு நாளைக்கு துர்வாசா முனிவர் வந்து தனக்கு அப்சரஸ்திரியிலேந்து கிடைத்த திவ்யமான ஒரு மால்யம், கல்பக பூனால பண்ண ஒரு மாலை கிடைத்துதான். அந்த மாலையை இவர் என்ன பண்ணாராம், சக்ராய ஸ்வயமுபதாய தேவேந்திரனுக்கு கொடுத்தாராம் இந்த மாலையை. ஆனா அவரோ என்ன பண்ணினார், அவமதித்து அந்த மாலையை போட்டுட்டான் அந்த பக்கம். அது ஐராவதம் அப்படிங்கிற யானை அந்த மாலையை கேடுவருத்தி விடுத்து, இல்லாம பண்ணி விடுத்து. அப்ப இதை பார்த்து அந்த மகர்ஷிக்கு ரொம்ப கோபம் வருது. நாகேந்திர பிரதிமிருதி தேசாபசக்ரம், ரொம்ப கோபம் வருது அப்படிங்கிற. அப்ப சொல்றாரு இங்க, பகவானே குருவாயூரப்பா, உன்னுடைய பக்தன் அப்படிங்கிற ஒரு பதவி இல்லை, அப்புறம் என்ன பதவி இருக்கு அப்படின்னா, மற்ற தேவதைகள்லேருந்து பதவி, மற்ற தேவதைகள்கிட்ட பக்தி பண்றதுனால கோபம் இல்லாம இருந்தா தானே அதிசயம், எப்படி க்ஷமை உண்டாகும் அப்படின்னு கேட்கிறார். இது என்ன பூர்வ கதை அப்படின்னு பார்த்தோமாயில், இந்த துர்வாசா மகர்ஷி அத்ரி மகர்ஷியோடையும் அனசூயா அப்படிங்கிற மனைவியில இந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தையாக்கும் துர்வாசா மகர்ஷி. அது எப்படி பிறந்தார் அப்படின்னா, சிவனுடைய கோபத்தினால, அந்த கோபத்தினுடைய அம்சத்தினாலேயாக்கும் பிறவி எடுத்தார் இந்த துர்வாசா மகர்ஷி. இவர் வந்து ஒரு நாளைக்கு வனம் வழியா காட்டு வழியா போயிட்டு இருந்தார். அப்போ மேனகா அப்படிங்கிற ஒரு அப்சரஸ்திரி, அழகான சுந்தரி, அங்க வந்து தன் கையில பாரிஜாதம் அப்படிங்கிற புஷ்பத்தினால கோர்த்த அழகான ஒரு திவ்ய மாலை, அது அழகா வச்சுட்டு இருந்தா. அந்த மாலையுடைய பரிமளம் சுகந்தம் எப்படி இருக்காமாம், அந்த காடு பூரா பரவி இருக்கு அப்படியே சுகமா ஒரு மனம். அப்ப அந்த துர்வாசா மகர்ஷி என்ன பண்றார், மேனகிட்ட போய் கேட்கிறார், அந்த மாலையை தர முடியுமா அப்படின்னு கேட்டதும் சுரசுந்தரியா விடர்ந்திருக்கக்கூடிய கண்களுடைய அந்த மகர்ஷியை நமஸ்காரம் பண்ணினாளா, அதுக்கப்புறம் இந்த மாலையை கொடுத்தா. மேலும் சொல்றார் அந்த அப்சரஸ்திரி, என்ன சொல்றா அந்த மேனகா அப்படிங்கிற அந்த அப்சரஸ்திரி என்ன சொல்றாளாம், இந்த மாலை நீங்கள் ஏதா வேற ஒருத்தருக்கு தானம் பண்றீங்கன்னா ஒரு உத்தமமான புருஷனுக்கு தான் தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை வைத்தா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மகர்ஷியும் அந்த மாலையை வாங்கிண்டா. அந்த மாலையை வாங்கிட்டு இப்படி நடந்துருக்கா தேவலோகத்துக்கு, அப்படி நடக்கிறத ஐராவதத்துக்கு மேல ஏறி வரக்கூடியன தேவேந்திரனை பார்த்தாளாம். அப்போ இந்த மாலை அவனுக்கு தான் கரெக்டான உத்தமமான புருஷன் அவன்தான் அப்படிங்கிறதுனால அந்த தேவேந்திரனுக்கு கொடுத்த, இந்த மாலையை நீ வச்சுக்கோ. ஆனா தேவேந்திரன் என்ன பண்ணினானா, அந்த மாலை எடுத்துட்டு தெரியாம அந்த ஐராவதத்தோடைய மஸ்தகத்துல விழுந்து கொடுத்து அதை எடுத்து வச்சுக்கிற வேலையில, அப்போ
அதுவோ தன்னுடைய தும்பிக்கையில எடுத்துண்டு தூக்கி போட்டு கொடுத்து அது இல்லாம பண்ணி கொடுத்து அந்த மாலையை அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கக்கூட மரியாதை கொடுக்கலை. அது எப்படி எடுத்துண்டாராம் இந்த மகர்ஷி, என்னையே அவமதித்த மாதிரி எடுத்துண்டார். அப்ப கோபம் வந்துடுத்து, கோபம் வந்து க்ஷிப்ர கோபி அல்லவோ துர்வாச மகர்ஷி. அந்த மகர்ஷி என்ன பண்றாளா, இந்திரனுக்கு சாபம் கொடுக்கறா. ஏன்னா உனக்கு வந்து தேவ வர்க்கம் இருக்கை இந்திரா, உனக்கு நிறைய சம்பத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு உனக்கு கர்வம். அது உனக்கெல்லாம் ஜர நரைகள் எல்லாம் பாதித்து ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போகட்டும், க்ஷயிக்கட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். சாபத்துக்கு சாபம் கொடுத்தா அதுக்கு எப்படியாவது விடுவிக்கிறதுக்கு மோட்சம் கொடுக்கணாமோ, அது கூட கொடுக்கலையாம், அப்படியே கிளம்பிட்டாரா. இதுதான் பூர்வ கதை. அதுக்கப்புறம் மேலும் இதுல இருந்து எப்படி இந்த தேவேந்திரனுக்கு ஜரநரைகள் எல்லாம் பாதிக்கிறது, அப்ப தேவன்மாரெல்லாம் அக்னி தேவனுடைய ஒரு லீடர்ஷிப்ல பிரம்ம சமக்ஷம் பிரம்மாட்ட போய் சங்கடத்தை சொல்ற, அவளுடைய வேதனையை சொல்றா. மேலும் அந்த பிரம்மதேவர் விஷ்ணுட்ட போக விஷ்ணுவாக்கும் அருள் பண்றா. அப்படியாக்கும் இந்த கதை வர்றது. ஷாபேன பிரதித ஜரே தனஜரேந்திரே தேவேஷ்வப்ய சுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு சர்வாத்யா கமலஜமேத்ய சர்வதேவா நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபுஹு. அதுக்கப்புறம் ஷாபத்தினால பிரதித ஜரேத, ஜரானரைகள் எல்லாம் வியாபித்து தேவேந்திரன் தன்னுடைய ஐஸ்வர்யம் பூரா நஷ்டமாயிடுத்து, எல்லாமே போயிடுத்து. அப்ப என்ன பண்றா, எல்லா தேவர்களும் தேவேஷு அபி அசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு, தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றா, தேவர்களும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல அசுரர்கள் அரக்கர்கள் ஜெயிக்கிறா, தேவர்கள் தோத்து போறா. அப்படி அந்த ஐஸ்வர்யமும் போயிடுது. இப்ப இப்படி எல்லாம் நடந்த விஷயம் வாழ்க்கெல்லாம் ஒரு என்னடா இப்படி நடக்கிறது, விபரீதமா நடக்கிறதே அப்படின்னு மனசுல கஷ்டம் வந்துடுது எல்லாருக்கும். அப்ப எல்லாருமா சேர்ந்து சர்வாத்யா கமலஜமேத்ய சர்வதேவா, சர்வ தேவர்களும் கமலஜமேத்ய பிரம்மதேவர்கிட்ட போனார், தங்களுடைய வேதனையை சொன்னார் பிரம்மதேவர்கிட்ட. பிரம்மதேவரோ நிர்வாண பிரபவ, நிர்வாண பிரதனா இருக்கக்கூடிய பகவான் சாட்சாத் குருவாயிரப்பன் சாட்சாத் மகாவிஷ்ணு நாராயணன்கிட்ட போய் முறையிட்டார்கள், அபயம் என்று போய் கேட்டாரான் பிரம்மதேவரும் மற்ற தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து. பிரம்மாத்யை ஸ்துத மஹிமா சிதம் ததானீம் ப்ராதுஷ்யன் வரத புரப்பரேண தாம்னா ஹே தேவாதிதிஜ குலைர்விதாய சந்திம் பீயூஷம் பரிமததேதி பர்யஷாஸ்துவம். வரதா, வரதாயகனான பகவானே அப்படின்னு கூப்பிடுறா. பிரம்மாத்யை ஸ்துத மஹிமா, பிரம்மாதிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற, அப்பேற்பட்ட மகாத்மியத்தோட பகவான் திவ்ய தேஜஸோட எழுந்து அருளினார். அவா முன்னால புறப்பரே நாம்னா பிரத்யக்ஷமானார்க பகவான் சொல்றார். ஹே தேவா, பகவான் அருள் பண்ற. தேவா, தேவன்மாரே, தேவர்களே அப்படின்னு கூப்பிடுற. விதிஜ குலை விதாய சந்திம், சந்தி பண்ணுங்கோ. யார் கூட, அரக்கர்கள் கூட, அரக்கரும் தேவர்களும் நீங்களும் ரெண்டு பேருமா ஒன்னா இருந்தாதான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு உபாயம் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து பீயூஷம் பரிமத தேதி, பீயூஷம்னா அமிர்தம், அமிர்த மதனம் பண்ணுங்கோ அப்படின்னு பகவான் பரியஷாஸ்வம் அவர்கள்ட்ட சொன்னார்கள். சந்தானம் கிருத்தவதி தானவை சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் ப்ரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வஹன் கஹேந்திரே சத்யஸ்வம் வினிஹிதவான் பயப்பயோதௌ. பகவானுடைய அந்த ஆஜ்ஞைப்படி
இவரும் தேவன்மாரும் தைத்தியன்மாருமா சேர்ந்து சக்கியம் உண்டாக்கினார்கள். அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா, அகங்காரத்தோட அந்த மந்திர பர்வதத்தை தூக்கிட்டு போறா. பாலாழி மதனத்துக்குள்ள போய் பாலாழியில வைக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்படி எடுத்துட்டு வர சமயத்துல என்னாச்சா, மந்தானம் நயதி மதே நமந்தராத்ரிம் கீழே விழுந்துடுத்து. மார்க்க மத்தியே, மார்க்கம் போற வழியில நடுவுல அப்படிங்கிற அது விழுந்துடுத்து. அப்போ ஒரு கருடன் ஒரு சின்ன ஒரு லெந்த குருவை எடுத்துட்டு போகிற மாதிரி பகவான் கருடாருடனா வந்து அந்த மந்தர பர்வதத்தை தன்னுடைய கைகளால எடுத்து தூக்கி பார்க்கடல் மத்தியில நடுவுல அங்க வச்சார் பகவான். அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கருடன் சின்னோண்டு ஒரு குருவை எடுத்துட்டு போனா எத்தனை இருக்கும். அதே மாதிரி பகவான் ரொம்ப எளிமையா ரொம்ப வேகத்துல அந்த மந்திர பர்வதத்தை தூக்கி எடுத்து பார்க்கடல்ல நடுவுல வைத்தார். ஆதாய த்ருதமத வாசு கிம் வரத்ராம் பாதோ தௌ விநிஹித சர்வ பீஜ ஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைஹ வியாஜாத்வம் புஜக முகே கரோ சுராரீம். அதுக்கப்புறம் சர்வ ஔஷதங்களும் அதனுடைய வித்துக்களும் பார்க்கடல்ல போட்டு வாசுகிம் வரத்ராம் வாசுதே மந்திர பர்வதத்தினுடைய கயரா வைத்து கொண்டு தேவன்மார் பாதோதௌ விநிஹித சர்வ பீஜஜாலே பிராரப்தே மதனவிதௌ சுரா அசுரைஸ்தைஹி. சுரர்களும் அசுரர்களும் தேவன்மாரும் அசுரர்களும் அந்த பாலாழியை கடையத் தொடங்கினார், அமிர்தத்தை கடைஞ்சார். அப்போ என்னாச்சாம், பகவான் சொன்னார், வாசுகியுடைய வாழை பிடிக்காதே, அது புச்ச பாகம் நிகிருஷ்டமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். வியாஜமா தேவன் மார்ட்டல் சொன்னார், இது என்ன அப்படின்னா, இப்படி சொன்னாதான் அசுரர்களுக்கு கோபம் உண்டாகும். அது என்ன, நாங்கள் என்ன ரொம்ப குறைஞ்சவாளா அப்படின்னு நினச்சிப்பா. அப்போ அவ வந்து முகம் அப்படிங்கிற அந்த வாசுகியுடைய முகபாகம் அதை இப்படி போய் பிடிப்பா, இப்படி சொன்னாதான் அப்படி பிடிப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பகவான் ஒரு வியாஜமா விளையாட்டா பண்றா. இப்படி தேவன்மார்கிட்ட சொன்ன என்ன சொன்னார், வாசுகியுடைய வாளை பிடிக்காதே, பிச்ச பாகம் பின் பாகம் அது ஒரு நிர்கிருஷ்டமாகும் அப்படின்னு சொன்ன. இது கேட்ட தேவர்கள் போய் சரி பகவான் சொல்லிட்டாரே அப்படின்னு முகபாகத்தை முகம் அந்த வாசுகியுடைய முகத்தை பிடிக்க போனா. அப்போ இவாளோ அசுரர்கள் கோபம் வந்துடுத்து, அது என்ன என்ன குறைச்சல காமிக்கிறது, நாங்கள் பிடிக்க மாட்டோம் புச்சபாகம் பின்பாகம் நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு அசுரர்கள் அந்த மதனத்தை நிறுத்தி மாறி நின்றார். அப்போ பகவான் சொன்னார் அந்த வேளையில, அவ சொல்றது சரிதான், நீங்களே போய் வாளை பிடிங்கோ அப்படிங்கிற மாதிரி தேவர்களை சொல்லும். தேவர்கள் அங்க போய் பிடிக்க இவர்களும் இந்த முகத்தை முகப்பிரதேசத்தை பிடித்தார். அது என்ன அப்படின்னா, முகத்திலிருந்து தான் அக்னி வரும். என்ன அக்னி அப்படின்னா, விஷம் கலந்த அக்னி. வாசுகி சர்ப்பமாயிடுத்தே, அவ அந்த சர்ப்பத்திலேருந்து அக்னி தானே வரும் கடையறத்த, அதனால முகபாகம் ரொம்ப ஆபத்தானது. அதனால தேவர்களை காப்பாத்துறதுக்காக பகவான் இப்படி ஒரு லீலையை பண்ணினார். க்ஷுப்தாத்ரௌ க்ஷுபித ஜலோதரே ததானீம் துக்தாத்ரௌ குருதர பாரதோ நிமக்னே தேவேஷு வியதிததமேஷு தத்ப்ரியைஷி ப்ராணைஷி கமடதனும் கடோர பிருஷ்டாம். அப்படி அந்த பார்க்கடல்ல அழகி மறியறதான் அந்த மதனத்தினுடைய வேகத்தினால அதிசீக்கிரமா அப்படியே சுத்தரதே மந்திர பர்வதம், அதனால அந்த பாரம் தாங்க முடியலை. அப்ப என்னாச்சு, பாலாழியுடைய அடித்தட்டுல போய் விழுந்துடுத்து, கீழே இறங்கி விடுத்து. அப்ப தேவன்மாரெல்லாம் துக்கமா இருந்தா, ரொம்ப சங்கடமா இருந்தா. என்னாச்சு, எப்படி நம்ம தூக்குவோம் இப்ப ஏற்பட்ட ஒரு மலைய அப்படின்னு ரொம்ப துக்கத்துல இருந்த தேவன்மாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி பகவான்
देवेशु व्यथिततमेशु तत्प्रियैषि प्राणैषीः कमठतनुं कठोरपृष्ठां। भगवान ஒரு கூர்மம் ஆமை ஆமையுடைய ரூபம் எடுத்து அங்கே வந்து அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறா. ஏன் கூர்மம் அப்படின்னா கூர்மத்தினுடைய வெளிபாகம் ரொம்ப கட்டியாக இருக்கும், அந்த கட்டியாக இருக்கிறது தான் அந்த மலையே தூக்க முடியும் அப்படிங்கிறதுனால அழகாக கூர்ம அவதாரம் எடுத்து ரூபம் எடுத்து வந்தாள். ஜெய் போலோ கூர்ம பகவான் கீ ஜெய். வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணோ विस्तारात् परिगत लक्ष्ययोजनेन अम्भोदेः कुहरगतेन वर्ष्मणात्मं निर्मग्नं क्षितिधरनाथमुनिनेथ। सर्वव्याप्यारक कुडिन भगवाने ஒரு வஜ்ரத்தை காட்டிலும் ரொம்ப காட்டின்யம் வர்ணது அப்பேற்பட்ட அந்த புறத்துல வெளியில இருக்கக்கூட அந்த தோடுனால அது எப்படி இருக்கான், லட்சயோஜன விஸ்தாரமா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை பகவான் எடுத்து அந்த சமுத்திரத்தினுடைய மத்தியில கீழே போய் அந்தர்பாகத்துல கீழே போய் அந்த ஜலத்துல முங்கி இருக்கக்கூடிய அந்த மந்தர பர்வதத்தை பகவான் க்ஷிதிதரநாதம் உன்னினேத அப்படியே உயர்த்திண்டு வந்தாராம் பகவான். उन्मग्ने जटिति तथा धराधरेन्द्रे निर्मेथुर्दृढमिह सम्मदेन सर्वे आविश्य द्विदय गणेपि सर्पराजे वैवश्यं परिशमयन् नवीवृद्धस्तान्। मंदर पर्वतम அப்படியே முள்ள 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 மேலுக்கு 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 வரத என்னாச்சு, சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார்களாம். சம்மதேன சர்வே, அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சார். அப்போ சர்வவியாபியா இருக்கக்கூடிய பகவான் தேவன் அசுரன்மார்ல வாசுகியிலையுமே தேவர்களும் அசுரன்மார்களும் இந்த மூணு பேருக்குள்ள பகவான் சூக்ஷ்ம ரூபியா பகவான் பிரவேசித்தார், உள்ளுக்குள்ள போனார். ஏன்னா இவாளுக்கு இந்த மந்திரத்தை அந்த பர்வதத்தை கடையறதுக்கு சக்தி இருக்கலை, அந்த சக்தி வடிவமாக பகவான் இவாளுக்குள்ள சூக்ஷ்ம ரூபியாக போய் பரவசபாவத்தை சமிப்பித்து வீரியம் பலம் வீரியத்தை கொடுத்தது, பலம் வீரியம் அதிகரித்தது. ஏன்னா பகவான் அளவாக உள்ளே வந்திருக்கார். அப்போ ரொம்ப பூர்வாதிகம் முன்னாலத்தை விட ரொம்ப அதிகமாக இவா வந்து கடையறா. உத்தாம பிரமணஜ போன்னமத்கிரீந்திர நர்மேதுர்திருடமிக சம்மதேன சர்வே ஆவிஷ்யத்விதய கணேபி சர்பராஜே வைவஷ்யம் பரிஷமயன் நவீவ்ருதஸ்தான். அப்போ அப்ராந்தே விதிகிரிஷாதய பிரமோதாத். மேலும் என்ன அப்படின்னா மந்தர பர்வதம் உத்தாம பிரமணஜவோன்னமத்கிரீந்திர நியஸ்தை கஸ்திரதர ஹஸ்த பங்கஜம் த்வாம் அப்ராந்தே விதிகிரிஷாதய பிரமோதாத் உத்ராந்தானுகுரு பாத்த புஷ்ப வருஷாஹ. அதிசக்தமான அந்த மதனத்தினால பிரமித்து இழக்கக்கூடிய அந்த மந்தர பர்வதம் முல்ல மேலுக்கு ஏறி விழத் தொடங்கி விடுத்தான். ஏன்னா அத்தனை சக்தியோடு அல்லவா இவ கிடையறா, அப்போ அப்படியே விழத் தொடங்கிடுது. அப்போ என்ன பண்ணாராம் பகவான், சர்வசக்தனாக இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய ஒரு கையை எடுத்துட்டு அந்த பர்வதத்துக்கு மேலே அப்படியே கையை வச்சு அப்படியே உரைச்சு திருடப்படுத்தினார் பகவான். அப்போ இதெல்லாம் கண்டு ஆருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சான், உத்ராந்தானுகுரு பார்த்த புஷ்ப வருஷாக. பிரம்மாதி ருத்ரர்களுக்கெல்லாம் சந்தோஷ பரவசமாயிடுதான். அப்போ என்ன பண்ணுறா, புஷ்ப வருஷாக புஷ்ப வருஷம் பண்ணி பகவானே துதிக்கிறார். எவ்வளோ கருணையாக இருக்கார் பகவான், இவாள் கஷ்டப்படுவாளே அப்படின்ட்டு அது விழப்போறதுன்னு தெரிஞ்சு பகவான் தன்னுடைய கீழையும் கூர்மாவதாரமாக இவாளுக்குள்ள சக்தியாகவும் மேலே அந்த விழப்போறது அப்படின்னு கையை வச்சு திருடப்படுத்துறதுக்கும்
சர்வ வியாபியா இருக்கிறாரே பகவான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அவ புஷ்ப வருஷம் பண்ணினார். தைத்யௌகே புஜக முகானிலேன தப்தே தேனைவ த்ரிதஷ குலேபி கிஞ்சிதார்த்தே காருண்யா தவ கிள தேவ வாரிவாஹாஹ பிராவர்ஷன் நமரகணான்ன தைத்திய சங்கான். இப்படி மதனம் போயிட்டே இருக்கு. ஆனா அசுரர்களும் வாசுகியுடைய முகத்திலிருந்து என்ன பண்றா, மதனம் இப்படி கடைய 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 தைத்யோகே புஜக முகானிலேன தப்தே அந்த வாசுகியுடைய முகத்திலிருந்து விஷவாயு வந்துடுதான். அந்த விஷவாயு எப்படி தாபம் அதிகரித்து வருது, ரொம்ப சுட்டு புஷுக்கிற மாதிரி அப்பேற்பட்ட தாபம். அப்ப தேவன்மார் இப்படியெல்லாம் அந்த முகம் அந்த முகபாகத்துல எல்லாம் இவன் நிக்கிறா. அப்போ விஷவாயு டைரக்டா முகத்துல வந்துடுது. அப்ப அவெல்லாம் பரவசராயிட்டா. தேவா காருண்யா தவ கிள தேவ வாரிவாஹா, பகவானே உன்னுடைய காருண்யத்தினால மேகங்கள் மேலேந்து அந்த அசுரர்களுக்கு துவேஷிகளாக்கும். அவா மேகங்கள் பகவானுடைய காருண்யத்தினால அசுரர்களுடைய தேகத்துல மழை பொழிக்காம தேவர்களுடைய தேகத்துல மட்டும் ஜலத்தை வருஷித்து அவளை தணுப்பித்தா, அந்த சூட்டிலேருந்து காப்பாத்தினாராம் பகவான். பகவானுடைய காருண்யத்தினால்தான் தேவர்களுக்கு மட்டும் அந்த மழை பெஞ்சு அவளுடைய அந்த தாபத்திலேருந்து காப்பாற்றப்பட்டார்கள். உத்ராமியத் பகுதி மினக்ர சக்கரவாளே தத்ராப்தௌ சிரமதிதே பி நிர்விகாரே ஏகஸ்வம் கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜ சம்ராஜன் பவன புரேஷ பாஹி ரோகாத். இப்படி அந்த முங்கி போன பூமிக்கு அசங்கியம் எப்படி அந்த என்ன பண்ண திமி அங்கே இருக்கக்கூடிய அந்த திமிங்கலங்கள் முதலைகள் மற்ற ஜலஜந்துக்கள் நிறைஞ்சிருக்குமே அந்த சமுத்திரம் இப்படி கடைஞ்சதும் அதெல்லாம் அப்படியே அழகிறது. என்னடா இங்கே சாந்தமாக இருந்தா, இந்த மந்திர பர்வதத்தை வைத்து வந்து அமிர்த மதத்தின் அமிர்த மதனத்துக்காக அவள் அப்படி கிடையிறாளே. அப்போது இந்த சமுத்திரத்துலேருந்து வாழ்ந்து வந்துட்டுருந்த அந்த பூமிக்காகட்டும் பூமியில் இருக்கக்கூடிய எண்ணமற்ற அசங்கியமாக இருக்கக்கூடிய திமிங்கலங்கள் முதலைகள் எல்லா ஜந்துக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டா. அப்படியே இருந்தாலும் இப்படி இவ வந்து கடைஞ்சுட்டே இருக்கா, ஏன்னா எந்த ஒரு பலனும் கிடைக்கலை அவளுக்கு. அப்ப என்ன பண்ணார் பகவான், வாசுகியுடைய தலையையும் வாலையும் ரெண்டு பகவானுடைய திருக்கைகளால மதனம் தொடர்ந்த பகவானே மதனம் பண்றாராம் அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு வேண்டி. அப்படி தேவர்மார்க்கும் அசுரர்களுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறாராம், நீங்கள் அங்கே இருங்கோ நானே பண்ணுறேன் அப்படின்னு பகவான் அவர்களுக்கு வேண்டி பகவான் அங்கே அழகா அந்த பாலாழி மதனத்தை பண்ணுறாராம். அப்பேற்பட்ட பகவான் அப்படியே சோபித்து நின்றுருந்தார். குருவாயிரப்பா நீதானே சம்ராஜன் பவன புரேஷ, நீதானே இப்படியெல்லாம் பண்ணினே அவளுக்காக, அப்பேற்பட்ட நீ எனக்காக என்னுடைய ரோகத்திலேருந்து என்னை காப்பாற்றப்படாதோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.